திருவாரூரில் தேர்தல் பிரச்சாரம் மேற்கொண்ட ஸ்டாலின், தமிழகத்தில் சர்வாதிகார ஆட்சி நடப்பதாகவும் அதற்கு முற்றுப்புள்ளி வைக்க உள்ளாட்சி தேர்தலில் திமுகவிற்கு ஓட்டளிக்க வேண்டும் என்றும் கேட்டுக்கொண்டார். உள்ளாட்சி தேர்தல் பிரச்சாரம் மேற்கொண்டு வரும் திமுக பொருளாளர் ஸ்டாலின் திருவாரூரில் ஓட்டு சேகரிப்பில் ஈடுபட்டார். அப்போது அதிமுக ஆட்சிக்கு வந்த சில நாட்களிலேயே திமுக அரசின் திட்டங்களை ரத்து செய்தது என்றும், திமுகவை முடக்குவதற்காக பொய் வழக்கில் திமுகவினரை கைது செய்வதாகவும் குற்றம் சாட்டினார். மாற்றம் எதிர்பார்த்த மக்கள் ஏமாற்றம் அடைந்துள்ளதாக குறிப்பிட்ட ஸ்டாலின், அதிமுக அரசின் சர்வாதிகார போக்கை நிறுத்த உள்ளாட்சி தேர்தலில் திமுகவை வெற்றி பெற செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். அகம்பாவ ஆணவ அக்கிரம சர்வாதிகார ஆட்சியை அப்புறப்படுத்துவதற்காக நடக்கிற தேர்தல் அல்ல. எப்படி 5 வருஷம் கலைஞர் ஆட்சியில் இருந்து திட்டங்களையெல்லாம் நிறைவேற்றுவதற்கு துணை நின்றாரோ, அந்த வகையில் உள்ளாட்சியின் சார்பிலே நம்முடைய பணிகளை நிறைவேற்றி தருவதற்கு நீங்கள் துணை நிற்கணும். திருவாரூர், திருத்துறைப்பூண்டி, கோட்டூர், உத்தநல்லூர், மன்னார்குடி உள்ளிட்ட பகுதிகளில் உள்ளாட்சி தேர்தலில் போட்டியிடும் திமுக வேட்பாளர்களை ஆதரித்து ஸ்டாலின் பிரச்சாரம் மேற்கொண்டார்.